வணக்கம். வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்சூரன்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண ஆளுகளுக்கு கூட இப்போ இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று எல்லோரும் ஆல்மோஸ்ட் டூ வீலர் வச்சுருக்கறனால அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பற்றியும் தெரியும். அது எதுக்கு எடுக்கிறோம், எவ்வளோ நாளைக்கு அது வேலிடு, அது இப்போ இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி தெரியும். இப்போ இந்த இன்சூரன்ஸில் வந்து முதல்ல வந்து நிறைய ஃப்ராடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது யார் அந்த ஃப்ராடு பண்ணுறது யார்னா, இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்க அவங்க வந்து ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆக்சிடெண்ட்டை வந்து தப்பாக சொல்கிறது, இல்லைனா அதோட காஸ்ட்டை வந்து கூட்டி காமிக்கிறது அப்படின்னு மறைச்சி சொல்கிறது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு இந்த வியாதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லாதனால அது இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்னா அதை யூஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க செட்டில் பண்ணுறதோட எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னா, இந்த இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறதே வந்து ஃப்ராட் ஆகுது. நீங்கள் இப்போ நம்ம உடனே வேணும், இப்போ ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஸ்மோக்கு இதை வந்து டிடெக்ட் பண்ணணும், அது எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது, இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்படி டெஸ்ட் சென்டருக்கு போகிறப்ப அவங்கள்ட்ட என்னென்னா, இன்சூரன்ஸு வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் அது பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்போ அந்த இது டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களே வந்து நாங்கள் உடனே இன்சூரன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. பண்ணுறப்ப என்னென்னா, உண்மையான இன்சூரன்ஸ் கம்பெனி இதை அவங்க இஷ்யூ பண்ணுறதில்ல, அவங்க ஒரு போலியான ஒரு இதை பாலிசியை இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அவங்க போய் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இதை டெஸ்ட் எமிஷன் தான் வாங்கிக்கிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அவங்க ஆர்சியை ரினியூ பண்ணுமா இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இதில் இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வரும், ஃபோன் அழைப்புகள், அது உங்கள் இன்சூரன்ஸ் வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து காலாவதியாக போகுது, நீங்கள் எங்கிட்ட இன்சூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப சர்வீஸான ப்ரீமியம் தருவோம், நாங்கள் உடனே சர்வீஸ்லாம் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோனில் கூப்பிட்டா கூட நாங்கள் வந்து பண்ணிடுவோம் அப்படின்லாம் ஃபோன்லேயே சொல்லுவாங்க. இதை நம்பி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க இல்லாத கம்பெனியோ எல்லாம் இருக்கிற கம்பெனியோட போலியானதை தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்னென்னா, ஒரு இப்போ பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறப்ப ஒரு 15,000 ரூபா 18,000 ரூபா சொல்கிறப்ப இவங்க வந்து ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபாக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கோம், அதனால் எங்களால் காம்படிட்டிவாக கொடுக்க முடியுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் தெரிந்து அதில் சேர்ந்து அந்த இன்சூரரோட சேர்ந்து ஃப்ராட் பண்ணுறது அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து, நம்ம பாலிசி எடுக்க போகிறப்ப நம்மளுக்கு தெரியாமே வந்து அந்த இன்சூரர் கரெக்டான ஆளா இல்லைன்னா அந்த ஏஜென்ட் கரெக்டான ஆளா, அவர் கொடுக்குற பாலிசி வந்து கரெக்டான பாலிசியானு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எங்கே ஆத்தன்டிகேஷன் இல்லாதனால நம்மளும் அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடுறோம். இது எதுனா இதில் எங்கே வந்து முடியும்னா, இது இப்போ போலீஸ் செக்லாம் பண்ணுறாங்க, பண்ணுறப்போ எல்லாம் கேட்குறப்ப ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு இதெல்லாம் கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸு. இதில் இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு காப்பியை காமிக்கிறீங்க இல்லைனா ஒரிஜினலாகவே ஒன்றை காமிக்கிறீங்கன்னா அதை செக் பண்ணுறவருக்கு அது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த கியூஆர் கோடை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்தோம், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அது ஒரிஜினலாக என்னன்னு தெரிகிற அளவுக்கு செக்கிங் பண்ணுற ஆளுகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் வந்து இந்த ஃப்ராடை வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேரானாலும் அதை அப்படியே அந்த ஹெட்டில் லெட்டர் ஹெட்டில் டைப் பண்ணி அதில் இருக்க மாதிரி பாலிசியை வடிவமைச்சு கையெழுத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ ஆன்லைனில் இருக்கிறனால இட் டசன்ட் ரிக்வயர் எனி சிக்னேச்சர் அப்படின்லாம் கூட இருக்குது. இதை வந்து போலீஸ் செக் பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு சரி இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கின்றாங்க. இதில் எங்கே வந்து பெரிய இது நடக்கும்னா, நீங்கள் போய் ஒரு ஃப்ராடலண்டான இன்சூரன்ஸ் கம்பெனியோ ஒரு ஃப்ராடலண்டான இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப அந்த ஆக்சிடெண்ட்டினால் அடிபட்ட தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் இன்சூரன்ஸை வச்சு தான் அவர் கிளைம் பண்ணுவார். அவர் லைஃபே வந்து இதாக இருந்தாலும் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. அடுத்து வந்து உங்கள் வெஹிக்கிள் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ தான் போய் கிளைம் போட்டிங்கன்னா இந்த பாலிசியே வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பாலிசி எடுக்கிறப்ப இப்போ இந்த ஃப்ராட்லண்ட்டில் நடக்குது, இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அது ஜெனியூனாக அந்த இஷ்யூ பண்ணுற ஏஜென்ட்டு ஜெனியூனானாலா இஷ்யூ பண்ணுற கம்பெனி ஜெனியூனான கம்பெனி தான் அப்படின்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. இதில் நம்மளுக்கு ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கிறன்றதுக்காக அவசரப்பட்டு எங்கேயும் போய் மாட்டிக்கிற வேணாம். இதில்னா நம்மளுக்கும் பாதகம் வருது, நம்ம ஓன் லைஃபுக்கு பாதகம் வருது. நம்ம வெஹிக்கிள்னால் எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாராச்சும் ஒரு அப்பாவி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளைம் கிடைக்கிறது ரொம்ப இல்லாமல் போயிடும்.
அதனால் இந்த விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ஹெல்த் பாலிசியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசுவோம். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.